என்னாச்சு? அஞ்சலியும் வீடு வாங்கிட்டா. வா, நம்மள சொந்த வீடு வாங்க போலாம். விவேக்ஸ்ல வீடா? புது வீட்டு ஹால்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. புது வீட்ல ஸ்மார்ட்டா இருக்கும். இதே ஃபிட் பண்றது யோசிக்கணும். இது விவேக்ஸ் வின்னர் ஹவுஸ் ஆஃபர். விவேக்ஸ் வின்னர் ஹவுஸ் ஆஃபர். 1008 பரிசுகள், ஒரு கனவு வீடு, 5 கார்கள், 25 ஸ்கூட்டி மற்றும் பல பரிசுகள். அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம மின்னாலய தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா மின்னாலயாஸ் கிச்சனில் இன்னைக்கும் சூப்பர் டூப்பர் டிஷ் செய்யறதுக்காக நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, உங்களோட பேரை வந்து நேர்களுக்கு பதிவு செஞ்சுருங்க. என்னோட பேர் ரேவதி. ரேவதி. ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரேவதி ராகியில தேவையான இது வந்து ராகி மாவு, ஒரு கப்பை எடுத்துகிட்டு இருக்கேன். அது வந்து 150 கிராம்ஸ் வரும். வறுத்த வேர்க்கடல, அதுக்கப்புறமா வந்து வெல்லம், இது ரெண்டுமே 150 கிராம் 150 கிராம். பாதாம், முந்திரி, அப்புறமா வந்து திராட்சை, ஏலக்காய், நெய். நெய் வந்து இதை வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ராகி கொள்கடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தாராளமாக. ராகி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 150 கிராம் இதில் இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சேம் ரேஷியோ, இதே பவுலில் தண்ணியை மெஷர் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் இல்லை தரிசுன்னு சொன்னீங்களா, உங்களை பற்றி நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னடா இவங்க படமடா பேசுகிறாங்கன்னு பார்த்தா டீச்சராமே நீங்கள். ஆமாம், நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சூப்பர். என்ன டீச்சர்? நான் மேக்ஸ் டீச்சர் தான். எனக்கு பிடிக்கல, நான் ஷோ பண்ணல. மேக்ஸ் டீச்சர்னாலே எனக்கு பயிருங்க, மேக்ஸே வராதுங்க. கொஞ்சம் மேக்ஸ் சொல்லித்தாங்க, அது ரொம்ப ஈஸி. இதை இதை விட அது ஈஸி. அப்படியா? மேக்ஸ்னால் அதை விட ஈஸியா? சூப்பர். ஓகே, மேக்ஸ் மேக்ஸ்னாலே எல்லாரும் ரொம்ப கஷ்டம்னு வாங்க, பட் அது ஈஸின்னு சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸ் டீச்சராக இருக்கிறாங்க, ஈஸின்றவங்க படிக்கிறவங்க தானே தெரியும் அந்த கஷ்டம். மா, நானும் படிச்சு தானே வந்தேன். என்னம்மா சும்மாவே டிகிரி வந்திருக்கேன், நீ படிக்கலன்றதுக்காக நான் படிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஸோ வந்து தண்ணி வந்து மாவு மாதிரினா எப்படி நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி? ஆமாம், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் கரெக்டாக. நம்ம உருண்டினோன்னா உரு அந்த ஒரு உருண்டையாக பிடிக்க முடியணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, நமக்கு தெரியும், நமக்கு தண்ணி ஊற்றுறப்பவே நமக்கு அது எவ்வளோ ரேஷியோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்மளால் அசியூம் பண்ண முடியும். அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நல்ல டீச்சர் ஓகே சூப்பர் ஓகே நீங்க எல்லா ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்களா நான் வந்து 8th வரைக்கும் எடுக்கிறேன். 8th வரைக்கும் எடுக்கணும். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இப்போ தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு இதை வந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்கணும். அவ்வளோதான். ஒரு இப்போ இந்த கண்டென்ட்க்கு வந்து ரெண்டாக போட்டுக்கலாம் இதை. ஓகே, அந்தளவுக்கு தான் நம்ம மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு மாவுனா ரெண்டு எடுக்க முடியும். ஓ, பெரிய சப்பாத்தியாக இருக்கும் போலயே, பெரிய உருண்டை. ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் இதை கொஞ்சம் தடியாக தான் தட்டணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகுனா அந்த சாஃப்ட்னஸ் வராது. சூப்பர். அப்போ கொஞ்சம் மெத்தம் தட்டி அதை நான் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு தான் வேக எடுக்கணும். ஓகே ஓகே. சரி, ஓகே, நம்ம தவ அடுப்பில் வச்சிடலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ நல்லா பதத்துக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து சப்பாத்தி மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். ஓகே, அடுப்பு பற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுருலாம். ஓகே ஓகே. ஸோ எண்ணெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டு. தவா நல்லா சூடாகிடுச்சு, நல்லா சூடாக இருக்குமா?
எண்ணெய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தாராளமாக விட்டுக்கலாம், அப்போ நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அடை மாதிரி தட்டி தட்டிக்கணும். திக்னஸ் பார்த்துக்கோங்க, நான் வந்து ரொம்ப மெல்லிசாக தட்டலை, ஓரளவுக்கு நார்மலாக தான் தட்டேன். ஓகேவா? கொஞ்சம் இது கஷ்டம் தான், இதுலேருந்து திக்காக இருக்கனால கஷ்டம், திக்காக இருக்கிறதுனால இல்லை, இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட். ஆமாம், இப்படி தான் திக்காக போடணுமா? ஆமாம், இப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும், அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை மேம், அதில் வந்து க்ரன்ச்சியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பெஷல் வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இது வந்து என்னோட நேட்டிவ்லேருந்து கற்றுக்கிட்டது. ஆஹா, இப்போ வாங்க, எந்த ஊர்? நான் வந்து செய்யார் பக்கம்ப்பா, செய்யாஜிபுரம் தாண்டி செய்யார் பக்கம். ஓகே, சூப்பர். குளத்தூர் அங்கே இதுதான் ஸ்பெஷலா? ஆமாம், இது ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு எங்கள் பெரியப்பா செஞ்சு தருவாங்க. ஓ, பெரியப்பா செஞ்சு தருவாங்க. ஓகே, அதனால அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கிட்டேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டும் கூட. ஆமாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்தி. ஏன்னா வந்து வேர்க்கடலை வந்து ப்ரோட்டீன், அதே மாதிரி வெள்ளமாகட்டும் இது கேழ்வரகு மாகாகட்டும் ரெண்டுமே வந்து நல்லா அயன் சக்தி. இது உடனே உடனே திருப்பக்கூடாது, நல்லா கொஞ்சம் இந்த சிம்மில் தான் வைக்கணும், நல்லா வேகட்டும் அப்படின்றது பிறகு தான் திருப்பிடும். ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு வந்துருச்சு, ஆடா மாதிரி நல்லா வெந்துருச்சு. ஆமாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே கொஞ்சம் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஓகே, எவ்வளோ நேரம் ஆறணும்? ஒரு 10 minutes அட்லீஸ்ட் ஆறணும், ஏன்னா அது சூடாக ஓரளவுக்கு. ஆ, ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு, மிக்சி சூடு தாங்கணும்ல அந்தளவுக்கு. ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுனாலும் சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும். ஓரளவுக்கு மீடியமாக ஆறு 10 minutes. ஆமாம், ஓகே. ஸோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சாச்சு, நல்லா ஆறுச்சு இல்லையா? ஆமாம், ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னென்னா, இதை வந்து ஜார் எடுத்து இதை நம்ம புட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அந்த டிஷ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பெரியப்பா கற்றுக் கொடுத்தேன். ஸோ இன்னும் என்ன டிஷ் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவீங்க? எனக்கு ஸ்பெஷலாக நம்ம யூஸ்வலாக செய்கிற எல்லா ஸ்வீட்டுமே செய்வோம். இது இல்லாமல் இந்த தேனை கேழ்வரகு இந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம பொங்கல் செய்கிறது, வெண்பொங்கல் ஆகட்டும் சக்கரை பொங்கல் ஆகட்டும் அந்த மாதிரி ஏதாவது செய்யறது. இது அதுக்கப்புறமா இந்த காஜு கத்லி இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்க இந்த மாதிரி சமையல் ப்ரோக்ராம் எப்படி வரணும்னு ஆசை இருக்கு, அது மாதிரி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதை பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். வந்துச்சா? வந்து வெளில வந்தது. அடுத்தது காஜு கட்லி செஞ்சு கட்டுறீங்க? எனக்கு செஞ்சிருவோம். ஒரு மிக்சி நமக்கு பக்கத்துற அளவுக்கு பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூடி அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, இப்போ என்ன பண்ணும்? நெக்ஸ்ட்டு வந்து இதில்னா நம்ம சொன்னலாம், ஃபஸ்ட்டே வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கோன்ட்டு அதை அரைச்சிக்கிட்டு பொறிஞ்சு பொடிச்சு வச்சுக்கணும். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம், நமக்கு எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ, எதுவுமே நிறுத்த வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் வந்து வெல்லம், வெல்லமே நல்லா இடித்து முடிஞ்சால் மிக்சியில் ஒரு முறை பொடிச்சுட்டே நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. சூப்பர். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பிசையணும். பிசையணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து நெய்ல வறுவல் பண்ணிவிட்டு நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிடலாம் ஒரே அடியாக. ஓகே. ஸோ வந்து குட்டியாக இருந்து கடை க்யூட்டாக இது நெய் விட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். சரி, நான்வெஜ்லாம் எதாவது சூப்பராக சமைப்பீங்க? நான் சிக்கன் மட்டன். ஆ, சிக்கன் மட்டன் எல்லாமே சமைக்கிறது. ஆ, சூப்பர். சிக்கன் மட்டன்ல என்ன சிக்கனில் வந்து இது ஸ்பெஷலாக செய்வீங்க? ரெண்டுத்துலயுமே பிரியாணி நல்லா செய்யும். பிரியாணி எல்லாரும் பிரியாணி எனக்கு கத்து வச்சிருக்காங்க, நானும் கத்துக்கிறேன் பிரியாணி. என்ன பண்றது, அதுதான் ஜென்ஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரே ஐட்டம். இப்படி போறது ஆத்துக்காரி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பிரியாணி செய்யறது. கண்டிப்பா சூப்பர் சூப்பர். இம்ப்ரெஸ் ஆனாரா? நெக்ஸ்ட் வந்து என்னங்க, கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுங்க அப்படியே. அந்த புடவும் கடையில பார்த்தோம் அந்த மாதிரி ஏதோ நம்மளால முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பாதாமும் முந்திரியும் முந்தைய லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து வேறு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? ஸோ வந்து நீங்கள் ஒரு டீச்சர் இல்லை தரசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பிரியாணிலாம் செஞ்சு ஆத்துக்காரை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன டேலண்ட் இருக்கு? அதுக்கப்புறம்னா ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும் போது பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது. நான் அடுப்பு அணைச்சிட்டேன், ஏன்னா நெய் நல்ல சூட்டில் இருக்கு. இதில் அடையே சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துருச்சு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, முந்திரியும் பாதாமும் வந்து எனக்கு மேலே இருக்கேன் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை. திராட்சை ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது சும்மா கொஞ்சம் விட்டு லைட்டாக சும்மா லைட்டாக போட்டால் போதும் வாசனைக்கு. ஏன் இந்த ஸ்வீட்டு அது வந்து அதுகளுடைய என்ன சொல்கிறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் தேவையே படாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பர். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்ட்ரா போடுவோம் ஸ்வீட்டே சம்மதம். ஆமாம், அதுவே சூப்பராக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து என்ன, இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கலஞ்சு மிக்ஸ் அப்படியே உருண்டையா பிடிச்சி வச்சிருந்தான். கொழுக்கட்டை மாதிரியும் ரவுண்டா ஷேப்ல அவங்க நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல கூட பண்ணி கொடுத்துடலாம். ஆட்டுக்காரன் இம்ப்ரெஸ் பண்ண ஹார்ட் ஷேப்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரா இருக்கிறது ஒரு தனி கலை. இப்போதான் டீச்சர்ஸ் டே போச்சு இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களை சொல்லி கொடுக்குற விதம் வந்து ஒரு ஒருத்தங்களும் ஒரு மாதிரி மாறணும். சில பேர்லாம் அடங்கவே மாட்டானுங்க. என்னன்னா எப்படிதான் டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணும்போது சில டைம் அப்பார்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் போனால் அவ்வளோ குழம்பு இல்லை. ஸோ எப்படி வந்து குழந்தைகளை ஒரு ஒரு குழந்தைங்க ஹேண்டில் பண்ணுறீங்க? குழந்தை குழந்தை டிஃபர் ஆகுமா? எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு ஒரு குழந்தைக்குமே அந்த அவங்களோட சைக்காலஜி புரிஞ்சு தான் பண்ணோம். அதுக்காக தான் இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம், பே ட்ரைனிங். ஆமாம், அது வந்து அதில் தான் இதுதான் மெயின் சொல்லிக் கொடுக்குறது. மற்றபடி நம்ம எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ் நீங்கள் படிக்கிறது தான் நாங்களும் படிச்சுட்டு வரோம். நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷலாக எதுவும் படிக்கிறது இல்லை. பட் சைக்காலஜி மட்டும் அங்கே தான் நம்ம படிச்சு தெரிஞ்சு குழந்தைங்க. ஆமாம், அவங்க கிட்ட எப்படி ட்ரெயின் பண்ணோம், அவங்களை எப்படி நைஸ் பண்ணுறது, எப்படி மற்ற தாஜா பண்ணுறது, இதெல்லாம் என்ன வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். அது என்ன, ஆமாம் என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு வந்து என்னன்னா பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். இது ஒன்னு விஷயம். டீச்சர்ஸ் கிட்ட தான் நிறைய நல்ல விஷயங்களும் கத்துக்கிறாங்க, கெட்ட விஷயங்களும் கத்துக்கிறாங்க. நம்ம தான் எக்ஸாம்பிளா இருக்கும் இல்லையா? எங்க மேம் வந்து அந்த கம்பல் போட்டுருந்தா நானும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மேம் வரும்போது இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அவ்வளவு அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. அதே அப்படியே போட்டுவான் இங்கிலீஷ் மேம் கிளாஸ் எப்போ வந்தா அப்போ மட்டும் ஃப்ரண்ட் பெஞ்சில் போய் உட்காந்துருவேன், மற்ற கிளாஸ்லாம் பின்னாடி பெஞ்சில் போய் உட்காந்துருப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து இம்ப்ரெஷன் கொண்டு வருவாங்க. கண்டிப்பா. ஆமா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங்ல இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஆட்டிடியூட்மே பசங்க ரொம்ப நுணுக்கமா வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்குமே அந்த இதெல்லாம் நடந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம நான் நிறைய பேசுறப்போ வாமா போமான்ற வேர்ட் யூஸ் பண்ணுவேன். எனக்கே தெரியாது மிஸ் மிஸ் நீங்க அம்மா அம்மா நிறைய சொல்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை ரியலைஸ் பண்ண நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க அந்த விஷயம். கண்டிப்பா. ஓகே, கொழுக்கட்டை ரெடி? ரெடி ஆயாச்சு. வாவ், சூப்பர். ரெடியா சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ராகி கொழுக்கட்டை. ஓகே, ஸோ இன்னைக்கு மினாலா கிச்சன்ஸில் நம்மளோட ரேவதி மேம் நமக்கு சூப்பராக ராகி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஃபேன்ஸ் இதுக்கு. இப்படி இருங்க ஷூட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது கூட அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இந்த கொழுக்கட்டைக்கு. எல்லாரும் வந்து இந்த ஃபிளாட்ஸே ஃபேனா என்ன மேம், பயங்கர ஃபேன் இருக்கு போல. ஒரே ஒரு முறை தான் செஞ்சு கொடுத்தேன். எல்லாரும் ஃபேன் ஆயிட்டாங்களா? நானும் இப்போ ஃபேன் ஆயிடுறேன். அப்போ நீ மக்களும் ஃபேன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் ஆயிடுவீங்க. அதுதானே வெயிட்டிங், சாப்பிட்றதுனா வெயிட்டிங். சாப்பிட்டு பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு? வாயடிச்சு போய் நிற்கிறேன். அருமையாக இருக்குது, செம்ம செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்குது, கொழுக்கட்டையை தாண்டி ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்குது. சீரியஸாக நான் சொன்னேன், இந்த மாதிரி ராகியில் செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பெட் கட்டுறேன் ப்ளஸ் இந்த முந்திரிலாம் நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா, அதுவும் நல்லாயிருக்கு. கிறிஸ்பினஸ் எல்லாமே பக்காக வந்திருக்கு. இவங்களுக்கு ஃபேன் வந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய பேர் ஃபேன் வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஈஸி வேறு இல்லையா? ஆமாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப கம்மியான டைம். பெருசாக நீங்கள் குக்கே பண்ண வேணாம், ஈஸியாக தயாரிச்சிடலாம். சூப்பர் சூப்பர் டிஷ்லாம் உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சூப்பர் சூப்பர் டிஷோட நம்ம மீனாட்சி சேனல் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ணன், திஸ் இஸ் யுவர் ரோஸ்லின் ரேவதி. டாடா, பாய், டேக் கேர்.